1939 செப்டம்பர் 1 முதல் 1945 செப்டம்பர் 2 வரை 2 உலக மகாயுத்தம் நடைபெற்றது. உலக நாடுகளில் பெரும்பாலானவை இதில் பங்கெடுத்தன. 1945 உலகப்போர் ஒரு முடிவிற்கு வந்தாலும் தொடர்ந்து தேசங்களில் பகை உணர்வு வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. இதை வெளிப்படுத்தும்படியாய் கட்டப்பட்டதுதான் பெர்லின் மாபெரும் சுவர். இது 1961 ஆகஸ்ட் 13 இரவு கட்டப்பட துவங்கியது. அழுத்தங்களின் மத்தியில் கிழக்கு ஜெர்மனியில் வாழ்ந்தவர்கள் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் தஞ்சமடைய வந்தார்கள். இதை தடுக்கத்தான் அந்த சுவர் எழுப்பப்பட்டது. ஆனால் 1989 இந்த சுவர் உடைக்கப்பட்டு பகை உணர்வு தகர்க்கப்பட்டு கிழக்கே இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல விடுதலையோடு மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்பரே, எத்தனை பேர் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி இன்று நீங்கள் தடுப்புச் சுவர்களை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களோடு உறவு கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாக உங்களுக்கு விருப்பமில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நம்மை துன்பப்படுத்தியவர்களையும் நம்மை தவறாய் குற்றம் சாட்டியவர்களையும் மன்னிக்க உள்ளம் திறப்போமா? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். நம்மை காயப்படுத்தி அந்த நபரோடு உண்மையான அன்புடன் மனம் புரிந்த இன்றே நாம் திட்டமிடுவோமா?